திரு மணிகண்டர், அதிமுக நிச்சயமாக ஜனநாயகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் இருக்க வேண்டிய கட்சி அப்படிங்கிறத அதிமுக விமர்சிக்கக்கூடிய திமுக தலைமையும் ஒத்துக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி இருப்பது தான் ஜனநாயகத்திற்கு வலிமையானது. அதிமுக அழிவு பாதைக்கு சென்று விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாதுங்கிற அக்கறையில் அதிமுகவில் இல்லாதவர்கள் கூட அந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய வழிகாட்டுக்குழு உறுப்பினரை தன் கட்சியில் இன்றைக்கு சேர்த்துக் கொள்கிறது, அதுவும் அங்கே ஆலோசனை நடக்கும்போது. அப்போ பாஜக என்ன கன்வே பண்ணுறாங்க அதிமுகவிற்கு? அதிமுக இதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? விட்டுருப்பாரா? இல்லைங்க, தமிழக அரசியல், இந்திய அரசியல், அரசியலை இராணுவத்துக்கு இணையாக மேற்பார்வையிடக்கூடியவர் மரியாதைக்குரிய அண்ணன் தனியார் அவர்கள். அவர்கள் கூற்றில் நான் வந்து முழுமையாக உடன்படுறேன். ஏன்னா இன்றைக்கு அதிமுக வந்து அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பல. ஏன்னா 10 ஆண்டு சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு, ஜெயலலிதாவோட மிக நெருக்கமா இருந்தவர். இன்னைக்கு அதிமுக போகிற போக்கு எல்லாருக்குமே ஒரு வியப்பா தான் இருக்குது. நீங்க நெய்யாளர் ஐயா கேட்ட மாதிரி கட்சி வந்து எந்த நிலைக்கு போகுதுங்கிறது அவங்களே உணராமையே செயல்படுறதா இன்னைக்கு விந்தையான செய்தி. இது கடைக்கோடி வரைக்கும் வந்திருக்கு செய்திங்க. நீ சாதாரண கிராமத்து மக்கள் வரைக்கும், அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண உறுப்பினர் வரைக்கும் இந்த கட்சியில வந்து என்ன ஆகுமோ, எப்படி செய்ய போறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் கவலையும் தோய்ந்துதான் இன்றைக்கு வந்து தொண்டர்கள் பயணிக்கிறாங்க. அவர்களை ஆதரித்தவர்கள், வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள், அதிமுக நலம் விரும்பிகள், இப்படி எல்லோருமே அந்த கட்சியின் மீதான இந்த சங்கடங்களை, சலசப்புகளை ஐயத்தோடே பாக்குறேன். இது என்னதுன்னா, இப்போ 2 பேரும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, இப்ப அடுத்து பிரைமரி சாப்பிட்றதுல இல்ல, திரும்ப யாரோ முதலமைச்சர் போறோம். முதல்ல கட்சி இருந்தா சுவர் இருந்தா மட்டும் சித்திரம் எழுத முடியும். அப்ப கட்சியை அழித்து விட்டு, கட்சியை பலகீனப்படுத்தி விட்டு ஒரு செயலை செய்ய முடியுமா? அடுத்த இலக்கணங்க போக முடியுமா? அப்படிங்கிறது பற்றியே கவலைப்படாமல் இன்றைக்கு அந்த அதிமுக தலைமை இருக்கிறது என்பதை எல்லாருமே சொல்றாங்க. நான் எனக்கு கருத்து இல்லை, எல்லாருமே சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி கூட அண்ணன் தனியார் சோழர்கள் மிக சரியா சொன்னாங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் எல்லாம் கூடி. நான் கூட பல ஊடகங்கள் பேசிக்கிறேன், 1 மணி நேரம் திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அமர்ந்து பேசினால் இந்த பிரச்சனையை தீர்ந்து விடும் என்று நானே பேசிக்கிறேன். ஆனா இன்றைக்கு பல மணி நேரம் கூடிய அந்த கூட்டத்து கூட ஒருமித்த கருத்தும் இல்லை, பலமித்த கருத்தா மாறி, அது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு வேற மானிய வார்த்தை பயன்படுத்தி 11 பேர்ல இருந்து 18 பேர் ஆக்கிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, இந்த அளவுக்கு போயிட்டு. என்னன்னா, இது தமிழ்நாடு அரசியல்ல அதிமுக திமுக இரண்டும் மிக அவசியமாக தேவை. அது ஏட்டியோ போட்டியோ பத்தி இல்லை. ஆனா இன்றைக்கு போகிற போக்கு என்பது ஒரு விந்தையாக இருக்கிறது. ஏன்னா இது யாரு கட்டுப்படுத்தணும், இது யாரு சரி செய்யணும்னா நானும் நீங்களும் அல்ல. அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, இல்லை எல்லாமே மனம் திறந்து பேசி கூடி நம்ம கட்சிக்கு போனா என்ன ஆகுங்கிறத இப்ப நீங்க அண்ணன் தனியரசு நாம எல்லாம் அக்கறையா பேசுறோம். ஆனா அவர்களுக்குள்ள இந்த புரிதலும் இல்லை, ஒரு கண்டுகொள்ளக்கூடிய பக்குவம் இல்லைங்கிறது வியப்பா இருக்குது. இவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதாவோட 2வது தலைவராக இருந்தவங்க, ஒரே மாதிரி இருந்தவங்க. இப்ப இதுல ஈகோ, நீ பெருசா நான் பெருசாங்கிற தவிர எதுவுமே இல்லை. இது வந்து அதிமுகவிற்குள்ள நடக்கக்கூடிய உள்முரங்களை பற்றி அவங்களுடைய பார்வையை தீர்க்கமாக வச்சிருக்கிறீங்க. இப்போ கூட்டணி கட்சி ஒன்று பாஜக அவங்களோட இருக்குது, அந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டாமா? அதுவும் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் வழிகாட்டு உறுப்பினரை வந்து நம்ம கட்சியில் அவரே இணையறேன்னு சொன்னால் கூட நம்ம இணைக்கலாமா? அதுவும் ஓபிஎஸ்னுடைய வலதுகரமாக இருந்தவர், அவர் எவ்வளோ தூரம் அந்த கட்சிக்காக பாடுபட்டவருங்கிறத திரு தனியார் அவர்கள் எடுத்துரைத்தார். பாஜகவிற்கு இது அரசியல் நாகரிகமாக நீங்கள் பார்க்குறீங்களா? பாஜக இதை எவ்வாறு கையாண்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது அப்படி பார்க்க முடியாது. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே அந்த 4-5 MLAக்கள் இப்போ கோவை சிவராஜ் உட்பட காங்கிரஸ் MLAக்கள் எல்லாம் கூட்டணி இருக்கும்போதே வந்தாங்க. கூட்டணி முடிவெல்லாம் இல்லை. இது நாகரீகமான சொல்ல வேண்டியதில்லை. எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய வளர்ச்சியத்தை பார்க்க முடியாது. யார் போனாலும் சேர்த்துக்கு விரும்புவாங்க. இதை வந்து அதிமுக தானே பாதுகாக்கணும். இன்னொரு கட்சியும் குறைச்ச முடியாதுங்களே. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது சரிதான். எதுவாக கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதுல அதிமுக அது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், அண்ணன் தனியார் சோழர்கள் மிக நெருங்கிய நண்பர், வழிகாடுகளோட முக்கியமான உறுப்பினர், 11 பேர் ஒரு நபர். இப்ப அவரே வெளியே போறான்னு சொன்னா அந்த கட்சியின் மேலுள்ள ஒரு பிடிப்பு போயிட்டு இருக்குது. அது தோணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி யாரையும் நிராகரிக்க அவசியம் இல்லைங்க. யார் வேணாலும் இரு கரம் கூப்பி வரவேற்பதா ஒரு கட்சியினுடைய பழக்கமா இருக்கணும். அது கூட்டணியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை சரிங்க, இதுல தவறே காண முடியாது. ஆனா இதை வந்து கண்காணிக்க வேண்டியதும் கட்சியினுடைய நிலை குறித்து கவலைப்பட வேண்டியதும் அதிமுக தலைமை. ஆனா அவர்கள் வந்து கவலையே விடாம விளையாட்டுகள் மாவட்ட சார் மீட்டிங் போடுறாங்க, விளையாட்டுகள் கூட்டம்ங்கிறாங்க, ஒரு விளையாட்டு குழு வெளியே வரான்னு சொன்னா, அப்ப தமிழ்நாடு அரசியலில் ஜாம்பவானாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில் நீங்க அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? அவர் மாறுபடுறாரு, கலை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுபடுறாரு.
கட்சி மாறி இருக்கிறார் ஒருத்தர், ஒருவர் மாறி இருக்கிறார் என்பது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அதில் பாஜக மீது விமர்சனம் இருக்கிறது, அது குறித்து கருத்து சொல்லாத அதிமுக மீது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இதை வைத்து கொண்டு அஇஅதிமுக மொத்தமாக பாஜகவிற்கு அடிமையாக போய்விட்டது என்ற தோற்றத்தில் வரக்கூடிய அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிறார் அவர். அடிமையாகிவிட்டது என்றாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வாதம் அப்படிங்கிறது கலையுடைய வாதம். ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, கேஸு வழக்கு சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படிங்கிறது மணியினுடைய வாதம். இதுதான் காரணமா இவர்கள் அதீத அனுசரணைக்கும் அல்லது அவர்கள் சொல்ற மாதிரி அடிமைத்தனமாக இருப்பது, இந்த ரெண்டு வாரத்தில் எதுவும் வச்சுக்கங்க, இதற்கு இதுதான் காரணமா? நீங்க அடிமைத்தனம் என்பது சரியா இல்ல. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, அவர் தமிழ்நாட்டில் வந்து வலுவாக வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்திற்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ, யாரெல்லாம் இணை விரும்புகிறார்களோ அவரை சேர்த்துதான் முடியாது. கூட்டணி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கான இப்போ தென் மாவட்டங்களில் பலமான தலைவர்கள் தேவை, இப்போ வட மாவட்டங்கள் தேவை அப்படிங்கிற போது, இப்போ பாமகவிலிருந்து கூட ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் போனாங்க, கூட்டணி இருக்கும் போதும் போனாங்க, முன்னாடியும் போனாங்க. அதே அதிமுகவிலிருந்து அரவக்குறிச்சி செந்தில்நாதன் இரண்டு முறை எம்எல்ஏ வாய்ப்பு, சட்டமன்ற வேட்பாளராக இருந்தவர், ஜெயலலிதா பிடித்தமான ஒரு இளைஞர், அவர் கூட இந்த கூட்டணி இருக்கும்போதே போனாங்க. இப்ப இல்லைங்க, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் முன்பாக போனாங்க. அப்போ இது வந்து அதிமுக வந்து ஒரு எங்க ஊர் வச்சுக்கோங்க, பொங்கலூர் ஒரு கிளைச்சாலோ திமுகவிலயோ அதிமுகவிலயோ ஆர்வத்தில் கட்சி மாறி வந்து பெரிய விஷயம் தோணாது. இப்ப கூட்டல் இருக்கிறதுனால இது பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த அதிமுகவை அழிக்க நினைக்கிறது, அந்த கட்சிகளெல்லாம் சேர்த்து கொண்டு அதிமுகவை படிப்படியாக முடக்க நினைக்கிறது என்றாலும் ஒரு பரவலான கருத்து பரவல் உருவாவதற்கு இது வழிவகுக்கும். கட்சியில சேருவது என்பது நீங்க தடுக்கவே முடியாதுங்கிறது. இல்ல நான் கேட்டு பொங்கலு சார், நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக தரப்புல பாஜக செய்தது 100% சரிதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க பார்வையில இருந்து அதுல மணி மாறுபடுறாரு. எனக்கும் தனிப்பட்ட முறையில் வேறு கருத்துக்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸுங்கிறதுல. ஆனால் ஒரு கட்சியை வளர்க்கணும் முடிவுனா எல்லா கட்சியிலேருந்து அவங்க ஆட்களை கூப்பிடுவாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் அதிமுக கவலைப்படணுமா இல்லையா? ஏங்க கூட்டணியில் இருக்கிறோம் நீங்கள், அதுவும் ஓபிஎஸ்னுடைய வலதுகரங்கிறாங்க அவங்கள. ஓபிஎஸ் தான் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கி அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? இவர் போகிறது அங்கே தெரியாமல் இருக்குமா அவருக்கு? அப்போ போகின்ற பொழுது போயிட்டார், அதன் பிறகு அதிமுக இது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு யாருக்கேனும் கருத்து இருக்கிறதா? இல்ல, அவர்னால பெரிய இழப்பு இல்ல, அல்லது பெரிய பாதிப்பு இல்லன்னு சொல்லி ஓபிஎஸ் நினைச்சுக்கலாம், இபிஎஸ் நினைச்சுக்கலாம். அதே மாதிரி மாணிக்கம் அவர்கள் கூட திமுக போயிருந்தானா, எம்ஜிஆர் தொண்டர்கள் நேரடியாக திமுக போறதா முரணொழிய, இது பிஜேபி போறது முரணா இல்ல அப்படின்னு கருதிக்கலாம். ஏன்னா வாங்க கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னு அதிமுக கருதி இருக்கலாம். ஓகே, ரைட். பிரதான எதிரி எங்களுக்கு வந்து திமுக, பாஜக இரண்டு பேர் கொள்கையில வேறுபாடு பெருசு தெரியல. நீங்க அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் கொள்கையில பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரைட் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் கலை சார், நோட் திஸ் பாயிண்ட், நீங்க தொடருங்க. தவறான மணிகண்டன் சார், நீங்க தொடருங்க. அவர் பாஜக சார்பா அதை சொல்றாரு, இல்ல அவங்க அதை பாராட்டுற பாதையில சொல்றீங்க, பரவாயில்ல, ஓகே. அதத்தான் இவ்வளவு நேரம் தனி அரசு வேற ஒரு டோன்ல சொன்னாரு, பாஜக அதிமுக ஆறு வித்தியாசம் என்னன்னு அவர் கேட்டாரு, நீங்க அதை வந்து பாசிட்டிவ் டோன்ல சொல்றீங்க. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில, அதாவது நீங்க தேசிய அளவுல, ஒரு தேசிய அளவுல எந்த ஒரு மாநில கட்சியுமே தேசத்துக்கு தேசிய கட்சிக்கு ஒத்துதான் போகும், மத்திய அரசுக்கு ஒத்துதான் போகும். அந்தந்த மாநில உரிமைகள் வளர்கிற போது அது எல்லா கட்சியுமே விடாப்படியா, ஏன்னா ஓட்டு வாங்கி ஆகணும், இங்க விமர்சனத்தை தாங்கி ஆகணும். இப்ப நீட் பிரச்சனையோ இப்ப எத்தனையோ நிறைய சொல்லலாம், அது எல்லாமே மரியன் சார். அப்ப நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய முரண் இல்ல, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் முரண்கிறீங்க. ஆனா திமுக பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இதில் ஸ்டாலினையும் கலைஞர் மட்டும் விட்டுருங்க, அசேம் அதிமுக பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரியாரும் அண்ணாவும் தான் இருவருக்கும் வழிகாட்டிகள். பாஜகவுக்கு இரண்டு பேரும் வழிகாட்டிகளா? பாஜகவுடைய பிரதான எதிரியா தமிழ்நாட்டில் பெரியார் தான் பிரதான எதிரியா, அண்ணா தான். பெரியார் வந்து திமுக ஆறு ஆதரிக்கலைங்க, உங்களுக்கு தெரியாமல இல்லை, கண்ணீர் துளிகள்னு சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணாரு. திமுக வந்து தோக்கடிக்க முயற்சி பண்ணாரு, பெரியார் வந்து அண்ணா ஆதரிச்சு, அண்ணா முதலமைச்சர் சந்திச்சார், அவ்வளவுதான். மிக கடுமையா திமுகவை வந்து விமர்சிச்சது இந்த கட்சியே கூடாதுன்னு கடுமையா பெரியார் அப்படின்னா பெரியார் சொல்லுங்க, அது விஷயம் இல்ல. நான் சிறப்பா பேசுவேன், அது ராஜாஜியோட கூட்டணி வைத்த காரணத்தால சொன்னாரு, ராஜாஜியோட கூட்டணி வைத்த காரணத்தால சொன்னாரு. பெரியார் பெரியார் திமுக விமர்சித்திருக்கிறார், எஸ். ஆனால் திமுக ஒரு பெரியாரை விமர்சித்திருக்கிறதாங்கிற கேள்விக்கும், திமுகவினுடைய பேனர்ஸ் எல்லாத்திலையும் இன்னி வரைக்கும் அவங்களுடைய வேட்புமனுக்கான ஃபார்ம் முறைக்கு பெரியாரும் அண்ணாவும் இருக்கிறார்கள், அதிமுகவிலும் பெரியார் அண்ணாவும் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ரெண்டும் வேற வேறங்கிறீங்க, இந்த ரெண்டும் தங்களை திராவிட கட்சிகளாக தான் அடையாளப்படுத்துகிறார்கள், இந்த ரெண்டும் வேற வேறங்கிறீங்க, திராவிடத்தை அழிப்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கம் என்று சொல்லக்கூடிய பாஜகவும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிறீங்க, அது எப்படி முரணாக இருக்குது?
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜே கூட்டணி வச்சது, அப்ப அதுக்கு முன்னாடி இந்த கருத்து பேசிட்டாங்க. அதுக்கு முன்பாக திமுக பேசாமல இல்ல, அப்பவும் திமுக எப்படியா நீ பேசுனீங்க சேரமன்றம் சொல்லல. அதாவது தேர்தல் கூட்டணிக்கும் இது போன்ற கொள்கைகளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அது நீ ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்ற, திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து 2016ல அந்த தனியார் சபை தெரியும் மிக கடுமையா திமுக விமர்சிச்சார். ஆனா இப்ப கூட்டணி அது நீங்க பேசுனீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கும் அது சம்பந்தம் இருக்காது. நான் நான் ரொம்ப தெளிவாக்குறேன், கூட்டணி வந்து எல்லாரும் எல்லாரையும் திட்டிருக்காங்க, எல்லாரும் எல்லாரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வைகோ பேசியிருக்கிறாரு, அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் பேசியிருக்குது, தமாகா பேசியிருக்குது, எல்லாருமே பேசியிருக்காங்க. அதல்ல, ஆனா பேசிக்கான ஒரு கொள்கைன்னு இருக்குது இல்ல, நீங்க தங்கள் கட்சியினுடைய வழிகாட்டு குழுவில் இருந்து ஒருத்தர் இந்த தருணத்துல போயிருக்கிறாரு. இல்ல சார், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேர்ந்திருந்தா கூட இது பிரச்சனை ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்காது, ஒரு வாரம் கழிச்சு சேர்ந்திருந்தா கூட விவாத பொருளாக இருக்காது. இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடக்குது, பேரலாம் அதே டயத்தில் அந்த வழிகாட்டு குழு உறுப்பினரை பாஜக இணைத்துக் கொள்கிறதுனா பாஜக என்ன கன்வே பண்ண விரும்புது? இல்ல ஒரே தேதியில அதிமுக மாவட்ட சபை கூட்டம், அதே தேதியில திரு தேசிய தலைவர் நட்டா வர்றாரு. அப்ப இரண்டு பொறுத்து அப்படி எடுத்துக்க முடியல, திட்டமிட்டு முன்கூட்டியே வாங்க நாங்க கூட்டம் போடுறப்ப ஹேதரான்னு சொல்லல. அது வரைக்கும் எடுத்துக்கலாம்.